சரி, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. அப்பா மேல வந்து. ஹாய் ஹலோ, பிரைட் மாஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு நான் வந்து என் மகள் கூட பீச்சுக்கு போகலான்ருக்கேன். பீச்சில் போய் சுற்றி பார்க்குறத வந்து ஒரு விளாக் மாதிரி போடலான்ருக்கேன். எதில் போக போகிறேன்னு கேட்டிங்களா, நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தானே, நம்ம ஆட்டோலேயே வந்து போவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த ஆட்டோவில் வந்து நான் எப்படி ஓட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் என்னென்னா சுற்றுறேன், என்னென்னலாம் வாங்கி சாப்பிட்றேன், எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறேன்றத இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். கிளம்பியாச்சு. இப்போ நான் வந்து ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி எப்படி போகிறோன்றதை வந்து பார்ப்போம் வீடியோவில். நீங்கள் எல்லோரும் என் கூட வாங்க, நல்லா பீச்சுக்கு போயிட்டு, எங்கள் பீச் வந்து ரொம்ப ஃபேமஸான பீச்சு, அந்த பீச்சில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஓகேவா, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்க. கொஞ்சம் அந்த பக்கம் கட்டணும் பெட்ரோல் பம்ப் பாருங்க. இந்த பெட்ரோல் பம்ப்ல பெட்ரோல் போட்டு அப்படியே ஓட்டிட்டு போறது, அப்படியே மற்ற செயல் இருக்கு பாருங்க. ஊருக்குள்ள ஊர்ல பாருங்க, ரோடு வந்து சூப்பரா இருக்கும். அப்படியே இந்த பக்கத்துல நம்ம ஆட்டோ போறோம் போறாப்புல. பீச்சு உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இது என்னோடய மகன் இமான் கான், இது என்னோட மக நபாபானு. பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம், இங்கே வேணுங்க கடலை வச்சுருக்கோம். இருக்கிறதுல 10 ரூபா தான். இதுதான் இங்கே பீச்சுக்கு உள்ள போகிற என்ட்ரன்ஸு. கோலா ஐஸ்கிரீம், அந்த ஐஸை வந்து அரைச்சி கட்டி ஆகி ஒரு கிளாஸில் போட்டு கொடுப்பாங்கள்ல அந்த ஐஸ்கிரீமு, அது பக்கத்தில் போனீங்கன்னா ஸ்வீட் கார்னு கோபி மஞ்சரி, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும்
பீச்சு கூட எந்த ஐட்டம் நினைக்கிறேன். பாருங்க இந்த பீச்சோட வியூவை. ஃபஸ்ட்டு ஒரு சீட்டு காலியாக இருக்குங்க, அந்த சீட்டில் போயிட்டு இடம் அதை பிடிச்சிக்கிடுவோம். அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள், மலைக்கு மேலே லைட் ஹவுஸ் இருக்குது. அப்படியே பாறைகள் குன்றுகள்லாம் நிறையா இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீளமான பீச்சு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தென்னமரம் க்ரீன்ரிஸாக இருக்கும். இந்த பீச்சில் தான் அந்த டேவிட் படம் எடுத்தாங்க. டேவிட் படத்தில் விக்ரம் வர சீன் ஃபுல்லாமே வந்து இதுதான். ஆனால் கோவான்னு பேர் போட்டிருப்பாங்க. நான் இந்த ஊருக்காரன்னா எனக்கு தெரியும். இந்த இங்கனுக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அந்த ஹோட்டலில் இடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் அந்த தப்புவோட சீன்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல தான் நடந்துச்சு. தப்புவும் விக்ரம்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து இங்கே தான் நடந்துச்சு. அந்த மலைக்கு மேலே போயிட்டு அங்கே வீடியோ எடுத்துகிட்டு நான் காட்டுறேன், ஓகேவா? நான் வந்து என்னோடய மயனை தூக்கிக்கிட்டு மண்ணில் மறக்க முடியாமல் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஹாய் இமான், ஹாய் சொல்லுமா, சிரி சிரி சிரி. அப்படியே போய்கிட்டு இருக்கேன். எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பின்னாடி இருப்பாங்க, மலைக்கு மேலே ஏற போகிறோம், அந்த லைட் ஹவுஸ் கிட்டே போக போகிறோம். மேலே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது சீனரிஸ் பார்த்தீங்களா, பின்னாடிலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சும்மா சூப்பராக இருக்கும், நேச்சுரல் பியூட்டி. ஆமாம், கொஞ்சம் பேக் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். இது என்னோட இன்னொரு மகள் நபா, ஓடி போயிருச்சு வெக்கப்படுது. பாருங்க மேலே இருக்கு மலை, இந்த மலைக்கு மேலே தான் வந்து ஏற போகிறோம். ஏறுறதுக்கு வந்து படிக்கட்டு, இது ரொம்ப மூச்சு வாங்குது, ஏற முடியுமா இல்லைன்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்பா முடியலங்க, ஏற முடியலைங்க. அம்மா ஷூ மேல வந்து அப்பா மூச்சுப்பா, ஒரு வேலையாக மேலே வந்தாச்சு, மேலே வந்துட்டோம். ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. எங்கிட்டு பார்த்தாலும் மலைகள் தான், கடல், அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலேயும் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க. இந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸு, இந்த பக்கம் பாருங்கள் கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்கா, சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க சீனர்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. இங்கிட்ட ஒரு மலை, இங்கிட்ட சின்ன சின்ன குன்றுகள். கடல், நல்ல கிளைமேட் இருக்குது, சன்செட் ஆகிற டைம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சூரியன் மறைஞ்சிடும். ஹாய் குட்டி, இது மகள் நபாபானு. இந்த பொண்ணை பாருங்க, ஏதோ ஒரு பொண்ணு மூலம் உட்காந்துருக்கு மாதம் மூடிக்கிட்டு. இங்கே ஏதோ வந்து டவர் வச்சுருக்காங்க, மேபி இந்த டவருக்கும் மேலே உள்ள லைட்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி அந்த பக்கம் தொடங்குது. அங்கேருந்து வந்தேன், இப்படியே வந்து அந்த நதின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த நதி அங்கேருந்து வந்து கலக்குது நதி. இந்த படிக்கட்டு வழியாக மேலே வந்தாச்சு. இன்றைக்கி விலாக் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? என்னோடய ஃபஸ்ட்டு விலாக் இது என்னோடய சேனலில். இன்னும் வந்து போக போக நல்ல புதுமையான எக்ஸ்பீரியன்ஸாக நல்ல வீடியோலாம் வந்து கொண்டு வருவேன், உங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, என்னோடய சேனலை வந்து லைக்ஸ் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறையா கொடுப்பேன். ஓகேவா, பாய்.